வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சாட்கர்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்தில் பன்முகத்தன்மையினை அறிவும் அந்த லெசனுக்கான கீ பார்க்கலாம் இது வரைக்கும் எயித் வரைக்கும் சிவிக்ஸில் நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் இப்போ ஆன்சர் கீ பார்க்கலாம் அதிக மழை பெறும் மாநிலம் எது அதிக மழை பெறும் மாநிலம் வந்து மெகாலயா மெகாலயாவில் மவுண்ட்ஸின் ட்ராம் அப்படின்ற இடத்துல அதிக மழை பெரிய பெறுறோம் நம்ம வந்துட்டு இந்தியாவில் அடுத்து வந்து குறைவான மழை பெறும் மாநிலம் எது குறைவான மாநிலம் வந்து ராஜஸ்தானில் ஜெய் சால்மர் அப்படின்ற பகுதியில் பெறுறோம் பாலைவனங்கள் வந்து எவ்வளோ மழை கம்மியாக பெறும் அப்படின்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு கீழே எந்த இடத்துல மழை பெறுதோ அந்த பகுதியை வந்து பாலைவனம்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து வந்து சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம் குடும்பம் தான் சமூகத்தோட அடிப்படை அழகு அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றின் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியா டேஸ் முக்கிய மொழிகளையும் டேஸ் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது நம்ம இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து எட்டாவது அட்டவணையில் இருக்கா ஸோ வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் முக்கிய மொழிகள் ஞாபகம் வச்சுக்குவோம் ஒன்று வந்து முன்னாடி போட்டுக்குவோம் ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து முக்கிய மொழிகள் பிற மொழிகள்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி அறநூறுக்கு ஒன்று கம்மியாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படி இந்தி மொழி பேசும் மக்கள் தொகை சதவீதம் என்ன இந்தி மொழி வந்து ஓவரால் நம்ம டுவெல்த்து பாலிட்டி இதை பார்த்துருப்போம்ல அண்ணா சொல்லியிருப்பாங்கல்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஒரு ஃபோர் ஸ்டேட்ஸில் மட்டும் பேசுகிற ஒரு மொழியை வந்து நம்ம ஒரு ஒரு நாட்டுக்கான மொழி நம்ம சொல்லக்கூடாது இருபது சதவீதம் பேசினாலும் அது நாடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் அந்த மொழி வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அங்கே நம்ம படிச்சிருப்போமா அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஹோல் நம்பராக சொல்லியிருக்காரு அப்போது கரெக்டாக என்னது அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு நாற்பத்தி ஒன்று ஒன்றுக்கு அடுத்து அடுத்த ஒற்றைப்படை என்ன என்னது மூணு தானே அப்போ வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு அடுத்து தமிழ்மொழி பேசும் மக்கள் தொகையோடய சதவீதம் என்ன தமிழ்மொழி வந்து அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் இப்படி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அஞ்சு மணி அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவாங்க தமிழ் மக்கள் எல்லாமே அதாவது தமிழ் மக்கள் எல்லாருமே அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சிருவாங்க ஒம்பது மணிக்குள்ளே அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுடுவாங்க ஒன்று வந்து வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கவங்களாலும் சரி ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு அவங்களோட ஒர்க்ஸை முடிச்சுடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சி ஒம்பது மணிக்குள்ளே அவங்களோட ஒர்க்ஸை முடிச்சுடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அஞ்சு புள்ளி ஒம்பது ஒன்று ஒம்பது மணிக்குள்ளே ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுடுவாங்க ஒரு ஒர்க் கூட பெண்டிங் வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் ஒரு ஒர்க் கூட பெண்டிங் வைக்க மாட்டாங்கன்றது ஒன்று அப்போ வந்து அஞ்சு புள்ளி ஒம்போது ஒன்றுன்றது தமிழ்மொழி பேசும் மக்கள் தொகையோட சதவீதம் அடுத்து வந்து வங்காள மொழி பேசும் மக்கள் தொகை சதவீதம் இது வந்து நான் ஆப்ஷனில் தப்பாக வச்சுட்டேன் எட்டு புள்ளி பத்து ஆப்ஷனே வைக்கலை வேறு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு ஸோ எட்டு புள்ளி பத்து தான் வந்துட்டு வங்காள மொழி பேசுகிற மக்களோட சதவீதம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை வீட்டில் உள்ளவங்களையோ எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்குவோம் அவங்க வந்து பத்து மணிக்கு வர்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் எட்டு மணிக்கு வாங்கன்னு சொல்கிறத பத்து மணிக்கு வர்றாங்க வாங்கன்றது வங்காளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ இப்போ எட்டு புள்ளி பத்து அடுத்து தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தொகை சதவீதம் என்ன இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தெலுங்கு மொழியை வந்து நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே கற்றுக்கலாம் ஒரு வாரன்றது ஏழு நாட்கள் தானே அப்போ ஏழு நாளைக்குள்ளேக்க தெலுங்கு மொழியை கற்றுக்கலாம் அதாவது ஓரளவு பேசுறதுக்கு கற்றுக்கலாம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்கணுன்னா பத்தொம்பது நாள் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் ஏழு நாளில் தெலுங்கு கற்றுக்கலாம் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னா பத்தொம்போது நாள் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோம் ஏழு புள்ளி பத்தொம்பது சதவீதம் தெலுங்கு தெலுங்கு மொழிக்கு அடுத்து வந்துட்டு மா மராத்தி மொழி பேசும் மக்கள் தொகை வந்து ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மராத்தின்றது வந்து மாவை கட் பண்ணிவிட்டு ஆண் போட்டுக்கோங்க ஆராத்தின் இருக்கா அப்போ இந்த ஆராத்தி எதுக்கு எடுப்பாங்க அந்த திருமணம் முடிஞ்சவங்களுக்கு இந்த சடங்கு பண்ணுற பொண்ணுங்களுக்கு அவங்களுக்குலாம் ஆராத்தி எடுப்பாங்களா அதை வந்துட்டு நல்ல நேரம் வந்துட்டு ஏழு மணிக்குள்ளே முடியுது அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது ஆராத்தி எடுத்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது ஆராத்தி எடுத்துருங்க ஏழு மணி ஆனால் நல்ல நேரம் கிடையாது அப்படி சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ஏழு மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நம்ம ஆராத்தி எடுத்துறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் இப்போ ஆராத்தின்றது மராத்தி இப்போ ஞாபகம் இருக்கா வங்கலன்றது எட்டு மணிக்கு வர சொல்கிறோம் பத்து மணிக்கு வராங்க அடுத்து தெலுங்கு வந்து ஏழு நாள்லேருந்து பத்தொன்பது நாள் கற்றுக்கலாம் அடுத்து வந்துட்டு ஆராத்தி வந்து ஏழு மணிக்கு முன்னாடியே எடுத்துடணும் ஆறு புள்ளி தொண்ணூத்தொம்பது தமிழ் மக்கள்லாம் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிடுவாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஒம்பது மணிக்கெலாம் அவங்களோட ஒர்க்ஸை முடிச்சிருவாங்க ஒரு ஒர்க் கூட பெண்டிங் வைக்க மாட்டாங்க அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து இன்னொன்று நம்ம இந்தி மொழி இந்தி மொழி வந்து ஓவரால் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிப்பாங்க ஆனால் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு ஒன்றுக்கு அடுத்து அடுத்த ஆர்ட் நம்பர் என்னது மூணு அவ்வளோதான் இந்த மொழியிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இல்லைன்னா இருபத்தி ரெண்டு நம்ம பார்த்தோமா அங்கேயும் பார்த்தோமா நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டு வந்து முக்கிய மொழிகள்னு பார்த்தோமா அப்போ எட்டாவது அட்டவணையில் வந்து ஏ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இதை எப்படிங்க அனுபவிச்சுக்கலாம் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இது ரெண்டையும் கூட்டினோன்னா முப்பதுன்னு ஒரு ரவுண்ட் நம்பர் வருதா அப்போ வந்து எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அடுத்து தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆறு மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறு மொழிகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் தான் தமிழை வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்போ வந்து தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து சமஸ்கிருதம் அஞ்சு அஞ்சு சமஸ்கிருதம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு தெலுங்கும் கன்னடமும் தெலுங்கும் கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டில் உழைச்சிருப்பாங்க அடுத்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலை மலையாளம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒடியா இந்த நாலு ஆறு மொழிகள் வந்து உச்சமொழி ஆகி அறிவிச்சிருப்பாங்க அப்போ தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து அஞ்சு சமஸ்கிருதம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வந்து தொ தெலுங்கும் கன்னடமும் அடுத்து வந்து பதிமூணு வந்து மலையாளம் பதினாலு வந்து ஒடியா இதை கோட்வாடில் ஞாபகம் வைக்கணும்னா தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் நாலு வந்து தமிழ் அடுத்து வந்து அஞ்சு வந்து சமஸ்கிருதம் அடுத்து எட் இதுலேருந்து ஞாபகம் வச்சுக்க வச்சுக்கலாம் எட்டு வந்து தெலுங்கும் கன்னடமும் தெலுங்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த அடுத்த கொஷின் அதை தானே இருக்குது தெலுங்கு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கா இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எட்டுன்னு இருக்கா தெலுங்குன்றத வந்து நம்ம மராத்தியை எப்படி ஆராத்தி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அது மாதிரி தெலுங்கு அப்படின்றத வந்து நொங்கு அப்படி ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ நொங்கில் என்ன இருக்கும் ஒரு மூணு கண் இருக்குமா அப்படி இருக்குமா நொங்கில் மூணு கண் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோமா அப்போ கண்ணுன்றதை வந்து கன்னடம் ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ கன்னடம் தெலுங்கு ரெண்டுமே ஒரே இதுதான் அப்போ இந்த ரெண்டு கண்ணையும் ஒன்றா ஒட்ட வச்சோன்னா எப்படி மாதிரி இருக்கும் எட்டு மாதிரி இருக்குமா அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கும் கன்னடமும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து மலையாளம் பதிமூணில் வந்து மலையாளம் மழை அதிகமாக இருக்கனால ஓடி வந்துரு வீட்டுக்கு அப்படி சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க மழையாக பெஞ்சதுன்னா வீட்டுக்கு ஓடி வந்துடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோம் அப்போ மலையாளம் ஒடிசா ரெண்டும் அடுத்து அடுத்து பதிமூணு பதினாலு அடுத்து தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நான்கு அப்புறம் எல்லாமே பார்த்தோம்னா எந்தெந்த ஐயா சொல்லிட்டு அடுத்து இந்திய துறை இதுவரை கண்டு பிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேட்டால் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த லாவணி காதல் எந்த நாட்டின் இசை வடிவங்கள் இந்தியாவோட இசை வடிவங்கள் அடுத்த தெய்யம் மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் நடனம் தெய்யம் மோகினி ஆட்டம் வந்துட்டு கேரளாவோடது கேரளாவில் உள்ள தெய்வம் கூட மோகினி மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் பெண்கள்னாலே கேரளா பெண்கள்னாலே ரொம்ப அழகாக இருப்பாங்களா ஆனால் அங்கே உள்ள தெய்வம் வந்து மோகினி மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் ரெண்டுமே கேரளா அடுத்து வந்து தும்கல் தும்கல் வந்து ஜம்மு காஷ்மீர் ஜம்முவில் வந்து ஒரே பனியாக பெய்யுமா அதனால சளி பிடிச்சி தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அடுத்து வந்து பஞ்சாப் வந்து பங்கரா பஞ்சாப் பங்கரார அந்த பாப்பாலே ஸ்டார்ட் ஆகுதா பஞ்சாப் பங்கரா அடுத்து கார்பா தாண்டியா கார்பா தாண்டி வந்து குஜராத்தில் யார் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரா அப்போ பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு காரில் போகிறோம் அப்படி காரில் போகும்போது அவரோட ஊரையும் தாண்டி போயிடுறோம் அப்படினு ஞாபகம் வச்சுக்குவோம் குஜராத்தை தாண்டி போயிடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ கார்பா தாண்டியா ரெண்டும் குஜராத் அடுத்து பிகு பிகு வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்த நடனம் இது வந்து அஸ்ஸாமை சேர்ந்த நடனம் ஷாம்ன்ற ஆக்டர் வந்து ரொம்ப பிகு பண்ணுவார் ரசிகர்கள்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அடுத்து வந்து ராசலீலா சோலியா எந்த மாநிலத்தை சேர்ந்த நடனம் ராசமா ராசலாம் சோழியா ரெண்டுமே வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா உத்தரப்பிரதேசத்துல தானே நிறையா மக்கள் தொகை இருப்பாங்க அப்போ அவங்க வந்து அவங்களோட சோழியை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ராஜா உத்தரவு போட்டு போட்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோம் ராஜா வந்து உத்தரவு போட்டிருக்காரு என்னென்னா அவங்கவுங்க சோழியை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளியில் வந்துலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் ஏன்னா மக்கள் தொகை எந்த அதிகமாக இருக்கனால சண்டை வந்துடும் அப்படின்றதுனால ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க அவங்க சோழியை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோம் அடுத்து கல்ஃபேலியா குமர் கல்ஃபேலியா குமர் எந்த மாநிலத்தையும் சேர்ந்த நடனம் இது வந்து ராஜஸ்தானை சேர்ந்த நடனம் ராஜா வந்து கூமுட்டையாக இருந்தாங்கன்னா அவரை வந்து கல்லு உடைக்க போட்டுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா வந்து கூமுட்டையாக இருந்தார்னா அவரை கல்லு உடைக்க போட்டுருவாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா நம்ம வடிவில் ஒரு படத்தில் ட்வின்ஸாக இருப்பாங்கல்ல அதில் வந்து அவர் மன்னனாந்தானே இருப்பார் அவருக்கு வந்து நாலேஜே இல்லைன்னு சொன்னோன்னே அவரை கொண்டாந்து உடைக்க போட்டுருவாங்களா அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ராஜஸ்தான்ன்றது வந்துட்டு கல்ஃபேலியா கூமர் கூமுட்டையாக இருந்தால் உடைக்க போட்டுருவாங்க அடுத்து வந்துட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து நேரு அந்த தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்துட்டு இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வந்து வி ஏ ஸ்மித் இது வந்து நான் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரைவேட் இதில் வந்துட்டு கொஷின்ஸ் போட்டு பார்த்தேன் அது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருந்தேன்னா பைசா கட்டி அதில் வந்து இந்த கொஷின் எடுத்திருந்தாங்க எப்படி எடுத்திருந்தாங்கன்னா விஏ ஸ்மித்தும் கொடுத்துருந்தாங்க ஏவி ஸ்மித்தும் கொடுத்துருந்தாங்க அப்போ இன்சியில் கூட மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஓ நம்ம இன்சியில் கூட நல்லா படிச்சுக்கணும் போல் அப்படின்னு ஞாபகம் தோணுச்சு அதுக்கப்புறம் தான் நானும் இந்த மாதிரி எடுத்தேன் விஏ ஸ்மித்து ஏவி ஸ்மித்து கொடுத்துருக்காங்களா இதில் அப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ அருங்காட்சியகம் அப்படின்றது என்னது முக்கியமான எல்லாம் வைக்கிற இடம் தானே அப்போ அந்த வீர் அந்த எந்த ஊரில் அருங்காட்சியகம் இருக்கும் அந்த ஊரோட விஏஓ தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்க ஆமாம் வச்சுக்கோம் அருங்காட்சியகத்துக்கு வந்து விஎஓ தான் பொறுப்பு அப்படிங்க ஆமாம் வச்சுக்கோங்க அப்போ விஏ ஸ்மித்து தான் ஆன்சரு வேற்றுமையின் ஒற்றுமை என்ற சொற்றடையை உருவாக்கியவர் வந்து நேரு நம்ம பார்த்தோம்மா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லிப்பாங்களா அடுத்து வந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அடுத்து நீக்ரிடோக்கு வந்து எந்த நாட்டை சேர்ந்த இனம் அவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பழங்குடியின மக்கள் அவ்வளோதான் லெசன் முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ